Hi friends, welcome and welcome to APR Kitchen. In this video, we will see how easy and tasty முள்ளங்கி சாதம் முள்ளங்கி பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ முதல்ல நம்ம முள்ளங்கி சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ரெண்டு முள்ளங்கி அளவு எடுத்துர்க்கேன். இது 3 ல இருந்து 4 பேர் சாப்பிடலாம். இப்போ முள்ளங்கியை எடுத்து அதுக்கு மேல இருக்கிற தோல் எல்லாத்தையும் இந்த மாதிரி சீவி எடுத்துறலாம். முள்ளங்கி சாதத்துக்கு முதல்ல முள்ளங்கி சட்னி அல்லது துவையல் ரெடி பண்ணனும். அத ரெடி செஞ்சுக்கலாம். இப்போ ரெண்டு முள்ளங்கியோட தோல் எடுத்தாச்சு. கேரட் துருவுறது மாதிரி ஒரு கிரேட்டர்ல நல்லா துருவி எடுத்துக்கலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டு முள்ளங்கியோட துருவல் இந்த அளவு இருக்கும். இப்போ அடுப்புல ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் சூடேறினதும் ரெண்டு டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துடலாம். முதல்ல ஒரு டேபிள்ஸ்பூன் அளவு உளுத்தம் பருப்பு சேர்த்துட்டு அதுக்கடுத்து அரை டேபிள்ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு ரெண்டையும் நல்லா சேர்த்துட்டு பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதுக்கு காரத்துக்கு சமமாக பச்சை மிளகாய் வரமிளகாய் ரெண்டுமே எடுத்துக்கோங்க, அப்போ தான் சுவை நல்லாயிருக்கும். நான் இதுக்கு 2 பச்சை மிளகாய் 2 வரமிளகாய் எடுத்திருக்கேன். அதையும் இதோட சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பச்சை மிளகாய் வரமிளகாய் சேர்த்து வதக்கி எடுத்து சூடாறினதுக்கப்புறம் இதை மிக்சி ஜாரில் மாற்றி எடுத்துக்கலாம். இப்போது அடுப்பில் கடாய் வச்சுட்டு 2 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துடலாம். இதுக்கு சின்ன வெங்காயம் ஒரு 10 எடுத்து சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சுவை கொஞ்சம் நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட உபயோகப்படுத்திக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு, பூண்டு பற்கள் 4 ரெண்டாக கட் பண்ணி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். வெங்காயம் பூண்டு ஒரு நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம துருவி வச்சிருக்கிற முள்ளங்கியும் இதோட சேர்த்துட்டு பச்சை வாசம் முள்ளங்கியோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நீங்கள் முள்ளங்கியில் எந்த சமையல் செய்கிறதா இருந்தாலும் சாம்பார் பொரியல் எது செய்கிறதா இருந்தாலும் அதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் சமையல் செஞ்சீங்கன்னா முள்ளங்கியோட வாசம் எதுவுமே இருக்காது. குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா பெரும்பாலும் குழந்தைங்க முள்ளங்கியை விரும்பி சாப்பிட மாட்டேன்றாங்க. இந்த ஒரு சின்ன டிப் ஃபாலோ பண்ணுங்க, உங்கள் குழந்தைங்க முள்ளங்கியை விரும்பி சாப்பிட ஆரம்பிப்பாங்க. அவ்வளோதான், முள்ளங்கி நல்லா வதங்கிடுச்சு, பச்சை வாசம் போயாச்சு. இப்போது இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழைகள், ஒரு கொத்து கருவேப்பிலை இலைகள் சேர்த்துட்டு ஒரு அரை செகண்ட் நல்லா வதக்கினீங்கன்னா போதும். அடுத்து தேங்காய் துருவல் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கடைசியாக புளி கொஞ்சமாக சேர்த்து அடியில் வச்சுட்டு அதுக்கு மேலே காயெல்லாம் மூடினீங்கன்னா அந்த சூட்டிலேயே புளி நல்லா இலகிடும். இப்போது இதையும் சூடு ஆறினோடனே மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு ஏற்கனவே இருந்த பருப்போட இதையும் சேர்த்துட்டு நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி எடுக்க வேண்டியதுதான். ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம், கொஞ்சம் கொரக்கரன்னு ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைக்கும்போது இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா போதும், ஏன்னா முள்ளங்கியில் தண்ணி இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். நம்மளோட துவையல் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு சேர்த்துடலாம். தாளிப்பதற்கு கொஞ்சமாக எண்ணெய், நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும், கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயத்தூள், கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்து நம்மளோட துவையலை சேர்த்தாச்சுன்னா நம்மளோட முள்ளங்கி துவையல் ரெடி ஆயிடுச்சு.
இப்போ முள்ளங்கி ரைஸ் செய்யலாம். இப்போ சாதத்தில் கொஞ்சமாக உதிரியாக வடித்த சாதத்தில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நம்மளோட துவையல் சேர்த்து வச்சு பிசைஞ்சிடலாம். நம்மளோட முள்ளங்கி ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கூட கொடுத்து விடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு நீங்கள் பொரியல் எதுவும் கூட தேவையில்லை. ஒரே ஒரு சின்ன வெங்காயம், அப்பளம், வடகம் கூட வச்சு சாப்பிட்லாம். இப்போ இந்த சட்னியில் துவையலில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி, இடியாப்பத்து கூட சொட்டு சாப்பிடலாம். ரொம்பவே சுவை நல்லாயிருக்கும். அடுத்து நம்ம முள்ளங்கி பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ரெண்டு முள்ளங்கியை நல்லா தோல் சீவி எடுத்துட்டு அதை இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த முள்ளங்கி பொரியல் சாதம், சாம்பார் சாதம், வெரைட்டி ரைஸ்க்கு, ரசம் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம். அவ்வளவோ சுவை ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது கடாயில் ஒரு டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு தாளிப்புக்கு இதுக்கு உளுத்தம்பருப்பு, ஜீரகம் சேர்த்துருக்கேன். இதுக்கு நீங்கள் ஆப்ஷனல் கடுகு, உளுத்தம்பருப்பு கூட சேர்க்கலாம். ரெண்டுமே சுவை நல்லாயிருக்கும். உளுத்தம்பருப்பு நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் ஜீரகம் சேர்த்துடலாம். உளுத்தம்பருப்பு, ஜீரகம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற முள்ளங்கி துண்டுகளை இதில் சேர்த்துடலாம். அதே மாதிரி முள்ளங்கியோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். முள்ளங்கியோட சமையல் செய்கிறதுக்கு பச்சை வாசம் போகிற வரைக்கும் செஞ்சீங்கன்னா அந்த சமையலோட சுவை இன்னுமே நல்லாயிருக்கும். சாப்பிட்றவங்களுக்கும் அவங்களும் முள்ளங்கியோட ஸ்மெல் இல்லாததுனால விரும்பி சாப்பிடுவாங்க. இல்லை, நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து மூடி வச்சு வேக விடலாம். இப்போ இதுக்கு வந்து நம்ம ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் தேங்காய் துருவல் 1 டேபிள் ஸ்பூன், பொட்டுக்கடலை 1/2 டேபிள் ஸ்பூன், வரமிளகாய் 1, கருவேப்பிலை இலைகள் கொஞ்சம், மிளகு 2 லிருந்து 3 போதும். நீங்கள் இதுக்கு ஆப்ஷனல் ஜீரகம் கூட தாளிப்புக்கு சேர்க்கறத விட்டுட்டு இதில் கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்து தண்ணி எதுவும் சேர்க்காம இந்த மாதிரி கொர கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது முள்ளங்கி நல்லா வெந்துருச்சு. இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவும் இதில் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கினாலே போதும். வதக்கினதுக்கப்புறம் நம்மளோட அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட முள்ளங்கி பொரியலும் ரெடி ஆயிடுச்சு. மேலே கருவேப்பிலை கொஞ்சமாக தூவி விட்டுடலாம் சூட்டில் இருக்கும்போதே. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. ஹாப்பியாக, ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ, நன்றி.